கத்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய மன்னா ஆரம்பமும் முடிவும் தேவனோடு. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். வேதாகமத்தின் ஆரம்ப வசனத்திலும் கடைசி வசனத்திலும் தேவன் இடம்பெறுகிறார். வேதாகமத்தின் கடைசி வார்த்தை ஆமேன் என்பதாகும். தேவனின் நாமங்களுள் ஒன்று ஆமேன் என்பதாகும். ஆமேன் என்கிற வார்த்தைக்கு அது அப்படியே அப்படியே ஆக கடவுள் என்று அர்த்தமாம். நாம் நம்முடைய ஜீவியத்தை தேவனுடனேயே ஆரம்பித்து தேவனுடனேயே முடிக்க வேண்டும். அப்படியானால் இப்பூமியில் நம் ஜீவியத்தை நாம் முடிக்கும் போது தேவன் நம்மை அங்கீகரித்து பாராட்டும் வகையில் நம்மை நோக்கி ஆமேன் என்று சொல்லுவார். பழைய ஏற்பாட்டின் கடைசி வசனம் சாபம் என்னும் வார்த்தையில் முடிவடைகிறது. நியாயப்பிரமாணம் என்று அறியப்படுகிற பழைய ஏற்பாடானது ஆசீர்வாதத்தில் அல்ல, சாபத்தில் முடிவடைகிறது. நம் ஜீவியத்தின் முடிவு தேவனோடு கூட இருக்க வேண்டும் என்றால் நாம் நியாயப்பிரமாணத்தில் கட்டப்பட்டவர்களாயிராமல் அன்பினால் கட்டப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். வேதாகமம் தேவன் வானம் என்ற வார்த்தைகளோடு ஆரம்பித்து தேவனோடும் பரலோகத்தோடும் சம்பந்தப்பட்ட வார்த்தைகளோடு முடிவடையும் போது ஆதியாகமும் தேவன் வானம் என்று ஆரம்பித்து மரணம் எகிப்திலே சவப்பெட்டி ஆகிய வார்த்தைகளுடன் முடிவடைகிறது. யோசேப்பு மரித்தான். எகிப்து தேசத்தில் அவனை ஒரு சவப்பெட்டியிலே வைத்து வைத்தார்கள். தேவன் நம்முடைய ஜீவியத்தின் முடிவில் நமக்கு பரலோகத்தை அருளும் போது எகிப்தாகிய இந்த உலகமோ நமக்கு மரணத்தையும் சவப்பெட்டியையுமே கொடுக்கக்கூடியதாயிருக்கிறது. தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய ஜீவியத்தை தேவனோடு ஆரம்பிப்பது முக்கியமானதாகும். ஒவ்வொரு வருடத்தையும் ஒவ்வொரு மாதத்தையும் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு வேலையையும் நீ செய்ய துவங்குகிற ஒவ்வொரு காரியத்தையும் நீ தேவனோடு ஆரம்பிப்பது இன்றியமையாததாகும். அவற்றை மகிமையாய் முடிப்பது, அதாவது அவற்றை தேவனோடு கூட முடிப்பது, அதை பார்க்கலும் அதிக இன்றியமையாததாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.